இயலாது முடியாது வாய்ப்பு இல்லை என்ற வார்த்தைகள் எல்லாம் விட்டுவிட்டு மக்கள் நலம் பேண விரும்புகிறார். அமைச்சருக்கு நீங்க உத்தரவு போட முடியாது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 10 ஆண்டு காலத்தில் நமது உறுப்பினர்கள் அதே தொகுதியில் உள்ளவர். 10 ஆண்டு காலமாக அவர்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது இதை பத்தி ஒன்றும் பேசல, ஒன்னும் கேட்கல. இதுவரை கேட்காம இருந்துட்டு இப்ப வந்து அது புலிகள் காப்பகமா மாறி போச்சு. இருந்தாலும் நான் போய் பார்த்திருக்கேன், அன்னைக்கே போய் பார்த்துட்டு முடியாதுன்ற காரணத்தினால மக்களிடம் சொல்லி மக்களை கூட்டி என் கூட ஒரு கும்பலை கூட்டி போய் பார்த்தேன். அதுக்கு முடியாதுன்ற நிலைமையில தான் அது உட்டாச்சு. அதுக்கு பின்னாடி உங்களுக்கும் போன 10 வருஷத்துல உங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியல. பொன் ஜெயசீலன் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். குயின் ஆஃப் ஹில்ஸ், அதாவது மலைகளின் அரசு என போற்றப்படக்கூடிய உதகமண்டலம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகும். நம் நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு பகுதியிலிருந்தும் பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் பகுதியாக ஊட்டி விளங்குகின்றது. தற்பொழுது ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் வழியாக செல்வதற்கு ஒரு சாலையும், கேரளா மற்றும் கர்நாடகாவின் பெங்களூர் மைசூர் வழியாக வருவதற்கு என் தொகுதியான கூடலூர் இருந்து நடுவட்டம் வழியாக ஒரு சாலையும் உள்ளது. அது தவிர மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி வழியாக ஒரு சாலையும் மஞ்சூர் வழியாக ஒரு சாலையும் அமைந்திருக்கின்றது. இந்த அனைத்து சாலைகளும் மலைப்பாங்கான பகுதியில் அமைந்துள்ளால் பெரும் மழைப்பொழிவு காலங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு உதகை மற்றும் கூடலூர் தமிழகத்தின் பிற பகுதியிலிருந்து துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே முழுவதும் சமவெளி பகுதியிலே வரக்கூடிய சிறியூர் சத்தியமங்கலம் மாற்று சாலையினை அமைத்து தர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நேர விரயம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சுமார் 2.5 மணி நேரம் நேர விரயத்தை தவிர்க்கும் இந்த சாலையினை அமைத்து தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கூடலூர் தொகுதியில் சிறியூரில் இருந்து மோயார் பள்ளத்தாக்கு வழியாக தெங்குமர் ஹாட பகுதிக்கும் பின் அங்கிருந்து பவானி சாகர் வழியாக சத்தியமங்கலம் செல்ல சாலமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்துள்ளனர். சிறியூரில் இருந்து செங்குமராட கிராமத்துக்கு சுமார் 10 கிலோமீட்டர் நடைபாதையாக உள்ளது. இந்த நடைபாதை மலையின் செங்குத்தான பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பாதையின் வழியாக உரிமை வழங்கப்படவில்லை. செங்குமராட கிராமத்திலிருந்து பவானி சாகர் செல்வதற்கு உள்ள 25 கிலோமீட்டர் மண்பாதையானது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உட்பகுதியில் உள்ளது. இந்த பகுதியில் புலிகள், யானைகள், சிறுத்தைகள், கரடிகள், கழுதைப்புலி போன்ற ஆபத்தான விளைவிக்கக்கூடிய வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. மேலும் இப்பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலையையும் கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் இணைக்கக்கூடிய பகுதியாகும். வனவிலங்குகள் நடமாடக்கூடிய மிக அதிகமான படித்தடமான உள்ளது. எனவே பகுதியில் பொதுச்சாலை அமைத்து போக்குவரத்தினை அனுமதித்தால் வனங்களுக்கு வனவிலங்குகளுக்கு மனிதனத்திற்கும் பேராபத்து ஏற்படும் என்பதால் சாலை அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதனை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தங்கள் வாயாக தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வனம் சார்ந்த பகுதிகள் குறித்த உச்ச நீதிமன்றத்தின் உள்ள கிடக்கையை, அதாவது இன்டென்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் என்ன என்பதை இந்த பேரவைக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தலையாய கடமை எனக்கு இருக்கின்றது. எனது தலைமையின் அனுமதியை பெற்று இது குறித்து விவாதிக்க ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிய நான் இருக்கின்றேன். கேரள மாநிலத்தின் பாலக்காடு திருச்சூர் தேசிய நெடுஞ்சாலையில் குதிரான் மலை என்ற மலையை குடைந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் தற்பொழுதைய வனத்துறை அமைச்சர் அவர்கள் கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராகவும் கைத்தறித்துறை அமைச்சராகவும் இருந்த பொழுது இந்த சாலை அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு செய்தி சட்டமன்றத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டு அதை எங்கள் மக்கள் ஒரு திருவிழாவாகவே கொண்டாடி மகிழ்ந்தார்கள். சிறியூர் சத்தியமங்கலம் சாலை என்பது கூடலூர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கனவு மற்றும் எதிர்பார்ப்பு. மாண்புமிகு தமிழக முதல்வராக புரட்சித் தலைவர் MGR அவர்கள் ஆட்சி காலத்தில் இச்சாலை போவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இடையில் ஒரு பெரிய பாலம் மற்றும் 8 சிறிய பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கூடலூரில் இருந்து தெப்பக்காடு மசினக்குடி வழியாக சீகூர் வரை நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான 21 கிலோமீட்டர் சாலை உள்ளது. சீகூரில் இருந்து வாழைத்தோட்டம் ஆணைக்கட்டி வழியாக சிறியூர் வரை சுமார் 15.20 கிலோமீட்டர் சாலை வனத்துறையால் அமைக்கப்பட்டு தற்பொழுது சிறியூர் வரை பொது போக்குவரத்து நடைபெற்று வருகின்றது. சிறியூர் துளுக்கப்பட்டி தெங்கு மரகடா வரை உள்ள 21 கிலோமீட்டர் நீளத்தில் துளுக்கம்பட்டி முதல் தெங்கு மராடா வரை 7 கிமீ சாலை வனத்துறையால் அமைக்கப்பட்டு விட்டது. மீதமுள்ள, அதாவது சிறியூர் துளுக்கம்பட்டி இடையில் உள்ள
14 கிலோமீட்டர் தூரத்தில் சாலை எதுவும் இல்லை, நடைபாதை மட்டுமே இருக்கின்றது. இந்த காப்பு காடு ரிசர்வ் பாரஸ்ட் என்பதால் சாலையினை வனத்துறை தான் அமைக்க வேண்டும் என்ற நிலை உள்ளது. இடையில் கல்லம்பாளையத்திலிருந்து காராட்சி கோரை வரை உள்ள 4 கிலோமீட்டர் தூரத்தின் இடையில் மாயாறு ஓடுகின்றது. இவ்விடத்தில் ஒரு பாலம் அமைக்க கடந்த 7/7/1999 அன்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக கட்டிட முடிவெடுக்கப்பட்டு மேற்படி காலம் பாலம் கட்டுப்படி நெடுஞ்சாலைக்கு துறைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி காப்பு காடு என இருப்பதால் வனத்துறை இந்த சாலையை போட அனுமதிக்குமா என மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். இயலாது, இயலாது, முடியாது, வாய்ப்பு இல்லை என்ற வார்த்தைகள் எல்லாம் விட்டுவிட்டு மக்கள் நலம் பேண விரும்பும் அரசு இதை செய்து கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கிறதே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, கடந்த 10 ஆண்டு காலத்தில் நமது உறுப்பினர்கள் அதே தொகுதியில் உள்ளவர். 10 ஆண்டு காலமாக அவர்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது இதை பற்றி ஒன்றும் பேசல, ஒன்றும் கேட்கல. இதுவரை கேட்காம இருந்துட்டு இப்ப வந்து அது புலிகள் காப்பகமாக மாறி போச்சு. அது மாத்திரம் இல்லாம இந்த ஒத்தடி பாடையில நான் இப்ப ஏற்கனவே போயிருக்கேன். அந்த போன தடவை நீங்க சொல்லும்போது அதுல எங்கிட்ட ஃபாரஸ்ட் கிடையாதுப்பா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. இருந்தாலும் நான் போய் பார்த்திருக்கேன். அன்னைக்கே போய் பார்த்துட்டு முடியாதுன்ற காரணத்தால மக்களை சொல்லி மக்களை கூட்டி என் கூட ஒரு கும்பலை கூட்டி போய் பார்த்தேன். அதுக்கு முடியாதுன்ற நிலைமையில தான் அது விட்டாச்சு. அதுக்கு பின்னாடி உங்களுக்கும் போன 10 வருஷத்துல உங்களாலையும் ஒண்ணும் செய்ய முடியல. இப்ப எங்களை நீங்க செய்ய சொல்றீங்க, இருப்பினும் உங்க ஆதங்கத்துக்கு இல்ல, உங்க மேல நம்பிக்கை வச்சு சொல்றாங்க நீங்க செய்ய தருவீங்க. மன அளவர்களை மறுபடியும் அங்க அனுப்பி மீண்டும் ஆய்வு செய்ய சொல்லி நானும் முடிந்தால் இந்த நெய்வேலி மாவட்டத்தில் இருக்கும்போது போய் பார்த்து வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக அந்த சாலை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள நமது முதலமைச்சர்களின் உத்தரவை பெற்று அந்த நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த சாதி அனுப்பிக்க முயற்சிக்கிறோம். ஐபி செந்தில்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய வெள்ளக்கவி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமம் இதுவரை சாலை வசதி இல்லாத கிராமம். இப்பொழுது நம்முடைய மக்கள் தலைவருடைய ஆட்சியில் எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய எடுத்த முயற்சியின் விளைவாக இன்றைக்கு கொடைக்கானல் வட்டக்கானல் வழியாக வெள்ளக்கவிக்கு அந்த சாலையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு ரோட் ஃபார்மேஷன் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சாலையையும் அதே ஊராட்சிக்கு சோத்துப்பாறை அணையிலிருந்து உப்புக்காட்டிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய சின்னூர் பெரியூர் ஆகிய கிராமங்களுக்கு மாண்புமிகு நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கு அந்த பகுதி நன்கு அறிவார்கள். அந்த பகுதிக்கும் நம்முடைய வனத்துறை சட்டத்தில் குறிப்பாக 1915 சட்ட அந்த ரைட் ஆஃப் இருக்கிறது. சாலை அங்கே இருக்கக்கூடிய அந்த ரைட் ஆஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த 2 கிராமங்களுக்கும் இப்பொழுது சாலையை அமைத்துக் கொடுத்து ஒரு வரலாற்று சிறப்பை நம்முடைய அரசு செய்ய முன்வர வேண்டும் என்று மாண்புமிகு தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, நமது மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கேட்ட அந்த சாலையை அமைப்பதற்கு அந்த பகுதியில் அந்த 1 ஏக்கராவுக்கு மேலே இருந்தால், 1 ஹெக்டருக்கு மேலே இருந்தால் அது நம்ம இங்கே உத்தரவு போட முடியாது. அதுக்கு மேலே இருந்தால் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி அந்த இடத்திற்கு வந்து அனுமதி பெற்று அந்த அனுமதி பெற்றவுடன் உங்களுக்கு அந்த யூசர் ஏஜென்சி சேர்ந்தால், அதாவது நகராட்சியா இல்லை இப்போ இதுக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்டா என்று கேட்டு ஒன்றியத்துக்கு உட்பட்டனா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் அதற்கு வந்து ஆன்லைன் மூலம் அப்ளிகேஷன் போட சொல்லி அதுக்கு உங்களுக்கு என்ஓசி கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள்.